இந்த வாழைக்காய் எப்பவுமே வாங்கிட்டு வந்த சொல்லவே இல்லை. வாழைக்காய் கொண்டு வந்திருக்கிறேன் பெரிய தாரா புடிச்சு நிறைய சீப்பு, அப்புறம் அது எல்லாத்தையும் ரெண்டாவது கொஞ்சம் குட்டியா வாழைக்காய் புடிச்சிருக்குது. அப்புறம் பப்பாளி இருந்துச்சு, அப்புறம் அவரைக்காய் போட்டு அது ஓஞ்சு போச்சு. இப்ப காய குடிக்கிறதுல செடியே வறண்டு போச்சு. பப்பாளிக்கு மரம் அது நோய் வந்துச்சு, கள்ளி பூச்சி விழுந்து. பரவாயில்ல, வாழைக்காய் ஃப்ரெஷ்ஷா எப்படி இருக்குது பாருங்க. காய பொறிச்சு போங்க டீச்சர், ஒரு நாலு காய் பொறிச்சு கொடுத்து அப்படி பச்சு போடுறது. நான் பைக்கில் கொண்டு வந்து வச்சுட்டு மறந்துட்டே போயிட்டேன் மாடு மேய்க்கிறதுக்கு. காய்கறி வச்சா, காய்கறி வச்சா குழந்தைங்களுக்கு போட்டுக்கலாம் சாப்பாட்டுக்குள்ள. அதுமே அவரைக்காய் நிறைய பொறிச்சு போட்டு அந்த கொட்டையை தொழிச்சு போட்டுல செஞ்சு போடுங்க. குழந்தைங்களுக்கு தண்ணி இருக்குதா நிறைய? இல்ல, புடிச்சிட்டு வந்து தண்ணி வசதியே இல்ல, அங்க இருந்தா புடிச்சிட்டு வந்து தான் ஊத்தணும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பச்சி வந்து நாங்கள் போட போகிறோம், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இங்கே வாருங்க, எனக்கு பார்க்கவே வாழைக்காய் எடுத்து கடிச்சு சாப்பிட்லாம் போலக்கு. அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாலு காய் பொறிச்சு குடிச்சுங்க நண்பர்களே. எங்கள் ஸ்கூலில் வேலை செய்கிற அவங்க ஆயா. ஆமாம், பரவாயில்ல. இல்லைன்னா நான் மறந்துட்டே வந்துருப்பேன். அது பச்சிமா இருமல் தொடர்ந்து வருது, சிறுநாக்கு வளர்ந்துச்சு. ஓகே, பாய் சொல்லு. வணக்கம். அதான் பாய் சொல்லு.